உச்சநீதிமன்றத்தின் 46வது தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாய் பதவியேற்றார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா நேற்றுடன் பதவி ஓய்வு பெற்றார். இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாயை அடுத்த தலைமை நீதிபதியாக பரிந்துரை செய்தார். அதன்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரஞ்சன் கோகாய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 46வது உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற அவர் 2019 நவம்பர் 17 வரை பதவியில் நீடிப்பார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.